வெல்கம் டு லக்ஷ்மி ஜோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் கொரோனா துவையல் பண்ண போகிறோம். இந்த கொரோனா காலத்தில் நம்ம பாடியுடைய இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த துவையல் அரைக்கிறோம். அதனால் இதுக்கு நான் கொரோனா துவையல்னு வச்சுருக்கேங்க. இது வந்து நம்ம எதையும் வறுக்க போகிறதில்ல, பச்சையாகவே செய்ய போகிறோம், செஞ்சு அதை தாளிச்சிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா துவையல் செய்ய தேவையான பொருட்கள், நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை வச்சுருக்கிறேன், அரை கைப்பிடி அளவுக்கு புதினா, 6 வரமிளகாய், 1.5 சில் வந்து தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் அதோடு சேர்த்துக்கிறதுக்கு புளி, கொஞ்சம் உப்பு, 2 நெல்லிக்காய், 1 துண்டு இஞ்சி, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இது நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒன்றா அரைச்சிட்டு உங்களுக்கு தாளிக்கிறப்போ எப்படி தாளிக்கலாங்கிறத காமிக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மல்லி, புதினா, நெல்லிக்காய், தேங்காய், மிளகாய், உப்பு, புளி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி சட்னியை அரைச்சி வச்சுருக்கோங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். பாருங்கள், இது ரொம்பையும் நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் குறை குறைன்னு இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவு இருக்கணுங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சிங்க, வானொலி அடுப்பில் போட்டிருக்கோம். நான் வந்து 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு, 1/4 ஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிறோம். அப்போ தாங்க வாசம் கொடுக்கும். எல்லாம் பொரிஞ்சிருச்சு, நம்ம அரைச்சி வச்ச துவையல் அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ மிக்சி ஜார் கழுவின தண்ணி கொஞ்சம் இருக்குங்க, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம துவையல் வத்தி நல்லா சுருண்டு வரணுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கிட்டால் தான் சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் போட்டு இந்த துவையலை போட்டு சாப்பிட்றப்போ நம்ம பாடியோடைய இம்யூனிட்டி வந்து ஜாஸ்தியாகுங்க. இதை நீங்கள் சைடில் குழம்பு காய் பொரியலோடு இதை வச்சு தொட்டும் சாப்பிட்லாங்க. இதை நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த கொரோனா காலத்தில் வந்து இதில் நம்ம உடம்புக்கு தேவையான கொத்தமல்லி, புதினா, நெல்லிக்காய், உப்பு, புளி, தேங்காய் சில் எல்லாமே வச்சுருக்கோம். இதை வந்து ஒவ்வொரு சித்த வைத்திய டாக்டர்ஸும் இதை எடுத்துக்க சொல்கிறாங்க. நம்ம தனியாக சாப்பிட்றதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம இப்படி ஒரு துவையலாக செஞ்சு சாப்பிட்டாச்சுன்னா குழந்தைங்களும் இதை வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நெய் போட்டு கூட நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு கொடுக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக சுவையாக மணமாக ஒரு துவையல் ரெடி ஆகிருச்சிங்க. நீங்களும் இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லக்ஷ்மி ஜோஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.